வணக்கம் எல்லாரையும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நல்லபடியாக போயிருக்கோம் உங்களுக்கு தீபாவளி எப்படி செலப்ரேட் பண்ணீங்க இன்றைக்கி லீவு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாருக்கும் லீவு விட்ருக்கு அதனால் இன்றைக்கி மேக்ஸிமம் லீவில் இருக்க வாய்ப்பு உண்டு ஓகே இன்றைக்கி நேற்று முகூர்த்த ட்ரேடிங்கை பற்றி நான் நேற்றே ஒரு உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் சரி எல்லாரும் எப்படி நேற்று முகூர்த்து ட்ரேடிங்கை எப்படி எஃபெக்ட் இருந்தது நீங்கள் எதாவது லாபம் சம்பாரிச்சிங்களா அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த நாங்கள் கூட இன்றைக்கி எஸ்பிஐ வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அதனால் அது இன்னும் நாளைக்கு நேற்று முகூர்த்த ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ரிசு இம்பாக்ட் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த பெரிய அளவில் இல்லை ஆனால் இதோடய இம்பாக்ட் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும் ஃபர்தராக ஓப்பன் ஆகும்போது எஸ்பிஐ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களை அது மட்டும் இல்லை இதோட க்யூ டூ ரிசல்ட்டை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிடுவோம் அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதோடய க்யூ டூ ரிசல்ட் வந்து சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பப்ளிக் செக்டார் பேங்க் பொதுத்துறை வங்கிகளில் மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னா அது எஸ்பிஐ தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லாரோட போர்ட்ஃபோலியோலேயும் பேங்கிங் செக்டாரில் பெரிய ஒரு சின்ன பார்ட்டாவது இடம் முடிச்சிருக்கிறது எஸ்பிஐயோட ஸ்டாக்ஸ் நானும் பார்த்துருக்கறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ரூபா அந்த ரேஞ்சில் கூட வாங்கி வச்சு இன்ன வரைக்கும் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிற இருக்க வச்சுருக்கவங்களும் இருக்காங்க இன்றைக்கும் நூற்றி இருபது ரூபாய் கூட வாங்கியிருக்காங்க நூற்றி அறுபது நூற்றி இருபதுலாம் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப நாளாக வந்து வந்து ஹோல்டிங்கில் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்காங்க அது ரூபாயை தாண்டாது அந்த ஸ்டாக் அப்படின்னு ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் வந்து க்ளப் பண்ணது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு மூணு வங்கிகளை வந்து ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் இந்த எஸ்பிஐக்கான பங்களிப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மார்க்கெட்டில் அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நோக்கி எது நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லணும் இந்த ஸ்டே பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு மிக முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை தான் அதை எப்போ டீல் பண்ணி கரெக்ட் பண்ணுறாங்களோ அப்போயே அவங்களோட லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த ஸ்டாண்டர்லோன் செகண்ட் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐக்கு மட்டும் ஏழாயிரத்தி இருபத்தொம்போது கோடி ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது அறுபத்தேழு பர்சன்டேஜ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அறுபத்தேழு பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சிக்ஸ்டி செவன் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக அதுலேயும் இந்த பேங்கிங் எக்ஸப்டாஸ் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பேண்டமிக்கில் தான் நம்ம இன்னும் இருக்கோம் இந்த டைம்லேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா லாஸ்ட் இயரில் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு கோடி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது இந்த வருஷம் ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு கோடிங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்டாக பார்க்கப்படுது ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் எயிட்டி டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆனால் இவங்க ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய பங்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிஃப்டி பேங்க்லேயும் இந்த இன்வெஸ்டருக்கு இவங்க கொடுத்த ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க்கு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுன்னு சொல்லுற ஒரு என்பிஏ வராக்கடன் ரேஷியோவும் ஃபோர் பாயிண்ட் நைன்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் டூவாக டவுன் ஆகிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இவங்க சொல்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நேரங்களில் இந்த வராக்கடன் பிரச்சனை தான் பேங்கிங் செக்டரை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் இது செப்டம்பர் க்வார்டர்லேயும் இவங்க என்பிஏவை குறைச்சது இவங்களுக்கு கிட்டத்தட்ட பெரிய அளவில் இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இதில் மொத்தமாக நான் கிராஸ் நான் ப்ராஃபிட்டபிள் அசல்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இரு ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடியா இவ்வளோ வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது டொமஸ்டிக் ரீட்டைலர்ஸும் அவங்களுக்கு கொடுத்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் செவன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்டாக்கில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது என்னென்னா நான் ஏற்கனவே எஸ்பிஐ கார்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் எஸ்பிஐ கார்டை பற்றி ஒரு வீடியோ சொன்னப்போ நான் ஹெச்டிஎஃப்சியில் வந்து அவங்க வந்து கார்டை வந்து பேன் பண்ணிட்டனால இப்போ எஸ்பிஐ கார்டுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சொல்லியிருந்தார் ஆல்ரெடி பேண்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆர்பிஐன்ற மாதிரி அது உண்மை தான் ஆனால் பார்ஷியலாக தான் இன்னும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆகஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லிஃப்டடு இப்போ ஜனவரி செப்டம்பர் டூ டுவெண்ட்டி நைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நாலு லட்சம் ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க ஹெச்டிஎஃப்சியில் ஆனாலும் பார்ஷியலாக தான் அவங்க அந்த பேண்டை வந்து டிக்ளே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தான் உண்மை பட்டு பழைய லெவலுக்கு அவங்க இன்னும் வர முடியலை அப்படிங்கிறது உண்மை அதை தான் அவங்க நான் சொல்ல விரும்புகிறேன் இதனால் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு உண்டான மதிப்பு இன்னும் ஏறிட்டு தான் இருக்குது இப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாருக்கும் அவங்க கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுற ரேஞ்சில் இருக்காங்க எஸ்பிஐஸு அதனால் எஸ்பிஐ கிரெடிட் கார்டும் ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் வந்துகிட்ருக்கு இன்னைக்கு வர வர காலங்களில் அந்த ஸ்டாக் ஒரு நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு போகிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களோ நடந்துகிட்டு இருக்குன்றது நீங்களும் அந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணுங்கள் பிரதர்ஸ் அது மட்டும் இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கரண்ட்டு நேற்று ரெண்டு ரூபா எண்பது பைசா ஏறி இருக்கு இது ஒரு நான் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நாளைக்கு நே நேத்து மூர்த்து ட்ரேடிங்கில் இது மூர்த்து ட்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு ரூபா எண்பது பைசா தான் இருக்குது இப்போ ஐநூற்றி முப்பது ரூபா வரைக்கும் இருக்குது இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கன்சல்டேஷன்லேயே இருந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் இந்த ஸ்டாக்கு ஏறிட்டு அப்படின்னு சொல்லணும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கணுன்னா மறுபடியும் நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக் இல்லை ஏற்கனவே சொன்னிங்கன்னா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் நைன் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒன் இயருக்கு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு வேல்யூம்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ஷேர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ட்ரான்ஸாக்ட் ஆகிருக்கின்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஒன் மந்த் ஆவரேஜில் மூணு கோடி ஷேர் வரைக்கும் ட்ரான்சாக்ட் ஆகியிருக்கு இந்த எஸ்பிஐ இதுதான் ஒரு வேல்யூ இந்த மாதிரியான ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வரது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும் அப்படின்னு மோதிலால் ஓஸ்வால் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே குளோஜல் குளோபல் ஃபைனான்ஷியல் சர்வீஸும் ஷேர்கானுமே கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் ஆறுநூறுரூவா வரைக்கும் போகும் அறுநூறுரூவாய்க்கு மேலே போகணும் டார்கெட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள் வேறு இந்த இந்த ஸ்டாக் மட்டும் இல்லாமல் வேறு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்